எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு மொபைல் டெக் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனில் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கால் பண்ணுறப்ப அந்த காலர் ஸ்க்ரீனில் நம்ம கேலரி பிக்கை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஆப் இல்லாமல் நம்ம எப்படி செட் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கால் பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த சிம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க, சிம் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக கால் வரும்போது உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃப்ரம் கேலரி, அதை கிரியேட் யுவர் ஏஆர் இமோஜி, இமோஜி நம்ம கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கேலரியில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு இமேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க, நார்மலாக ஏதாச்சும் ஒரு இமேஜ். ஓகே, நம்ம கருகிறப்பாகவே போடலாம். ஓகே, சும்மா ஒரு ஃபார்மாலிக்கு நான் இதை போட்டுக்கிறேன். போட்டு அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது செட்டஸ் கால் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். நீங்கள் யார் கால் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் வரும். சிம் ஒன்றுக்கு மட்டும், சிம் டூக்கு வேணுனாலும் நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.